என்ன வீடியோ பார்க்க போகும் பார்த்தீங்கன்னா 3 இயர் ஓனர்ஷிப், ஆர்எஸ் 1 3 இயர் ஓனர்ஷிப் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 1 இயருக்கு முன்னாடி 2 இயர் ஓனர்ஷிப் போட்டேன்னா நான் நினச்சத விட நிறைய வியூஸ் பண்ணிச்சு. அதான் சரி, இந்த 3 ஓனர்ஷிப் நல்லா இதை விட இன்னும் 2 இயர்ஸ் பண்ணதோட 3 இயர்ஸ் நல்லா பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரிவ்யூ எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா அவரை ரிவ்யூ எடுக்கிற கொஷின் கேட்குற ஒருத்தர் இருப்பாங்க, அப்புறம் ஓனர்ஷிப் கொஷின் ஆன்சர் சொல்கிறவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ ரெண்டுமே நான் கொஷினை எழுதிக்கிட்டேன். இப்போ எந்த பாயிண்ட்டையும் விட்டுறக்கூடாது எல்லாத்தையும் எழுதிக்கிட்டேன். ஃபஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் குவாலிட்டி. குவாலிட்டின்னு எடுத்து பார்த்தீங்க அந்த வண்டியில் எனக்கு இது 2.5 இயர் வரைக்கும் இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி நான் வாங்கின ரேட்டுக்கு ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். 2.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் என்ன ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சது பிளாஸ்டிக்கில். ஏன்னா இங்கே ஒரு ஃபோட்டோ போகிறோம், அதில் பாருங்கள் ஸ்பீடோமீட்டரில் வந்து எப்படி அந்த கிராக் விழுந்ததுன்னு தெரியல. கரெக்டாக இல்லை, சின்ன கிராக்காக தான் இருந்துச்சு. வண்டி வைப்ரேஷன் அதிகமாக கொஞ்சம் பெரிய கிராக்காச்சு. எனக்கு அது 2.5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. நீங்கள் வந்து நான் வாங்க 1.5 லேக்ஸுக்கு இந்த பவரில் இந்த குவாலிட்டியில் 2.5 வருஷத்துக்கு இது ஓகே தான் நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பர்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப ஒஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். இந்த பட்ஜெட்டில் இது ஓகே நல்லா தான் சொல்லுவேன். செகண்ட் பாயிண்ட் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஜின் வைஸ்லாம் சொல்லணும். இன்ஜின் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் வண்டி ஓட்டின வரைக்கும் பிக்கப் குறைஞ்ச மாதிரியே ஃபீல் ஆகலை, பிக்கப் பேர்ன மாதிரி தான் ஃபீல் ஆகிருக்கேன். ஏன்னா கரெக்டாக நான் சர்வீஸ் விட்டுறேன் வண்டியோ இது வரைக்கும் கரெக்டாக இந்த வண்டி 9000 கிலோமீட்டர் ஓடுது. வெறும் 9000 கிலோமீட்டர் 3 இயர்ஸ் 9000 கிலோமீட்டர் ஆகும். ஒரு வருஷத்துக்கு 3000 கிலோமீட்டர் அவ்வளோதான். கரெக்டாக 5 சர்வீஸ் வரைக்கும் இந்த வண்டி விட்டுருக்கேன். அந்த வயசு பார்த்தீங்கன்னா வண்டியில் பிக்கப் குறையில அவ்வளோவா நான் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறதா எனக்கு எந்த ப்ராப்ளமும் வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஜினில் வந்து லைட்டாக வைப்ரேஷன் ரொம்ப, நீங்கள் ஒரு டாப் பண்ணி போகும்போது வண்டியில் வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும் ஃபீ நிறைய இடத்துல கேட்டுருங்க. நானும் கொஞ்சம் ஃபீல் ஆகி இந்த வண்டியில் ஃபீல் பண்ணுறேன். இன்ஜின்லேருந்து கொஞ்சம் அதிகமாக வருஷம் ஆகவோ இப்போ வைப்ரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணும். இப்போ தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ். இந்த வண்டிக்கு மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது, அது 800 ஆகும். அதுக்கப்புறம் எனக்கு ஃபோர்த் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா 2000 வந்துச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தாட்டி அதான் 2.5 இயர்ஸ் எனக்கு பிரேக் புஷ் ஒரு தாட்டி போயிடுச்சு. அப்புறம் ஹெட்லாம்ப் இது தனியாக மாற்றினேன், பிரேக் புஷ் போயிடுச்சு. மொத்தமாக சேர்த்து எனக்கு 4 சர்வீஸ் அப்போ 2000 செலவாகிச்சு. அதுக்கப்புறம் ஒரு 1 மந்த்து கழிச்சு எனக்கு ஹைபீம் போயிடுச்சு, ஹைபீம் 55 வால்ஸ் போயிடுச்சு. அது பார்த்திங்கன்னா ஒரு 600 வந்துச்சு. அப்புறம் இது மொத்தமாக இதை நான் மாற்றினா, அப்புறம் ஒரு தாட்டி இண்டிகேட்டர் மாற்றினா, அந்த கடைசியாக சொல்கிற இண்டிகேட்டர் கதையா. எனக்கு தெரிஞ்சு மெயின்டெனன்ஸ் வைஸ் இந்த வண்டி எடுத்திங்கன்னா மெயின்டெனன்ஸ் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது. அதே மாதிரி இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி, இப்போ பிளாஸ்டிக்கோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கும். மற்ற பைக்ஸ் யமஹா, டியூக், கேடிஎம் சீரிஸ்லாம் பார்த்திங்கன்னா அதை விட இது கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு பாட்டு வந்துச்சுன்னா கூட அதில் பாதி தான் இந்த ப்ரைஸே வரும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வைப்ரேஷன். இந்த வண்டியில் வைப்ரேஷன் எல்லாம் ஆர்எஸ் வாங்கினவங்களாம் சொன்னது ஃபீல் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த வண்டியில் வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது, இதுக்கு நான் மற்ற வண்டியை எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா இந்த வண்டியோட பவர், ஏன்னா நீங்கள் மெயின்டைன் பண்ண மாட்டிங்கன்னா வைப்ரேஷன் அதிகமாகும். இன்னொரு பாயிண்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் வண்டி வாங்கி எப்போ கீழே போட்டிங்கன்னா உள்ள ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு அவ்வளோ வைப்ரேஷன் ஆகாது. செகண்ட் டைம் நீங்கள் கீழே போட்டிங்கன்னா வண்டியில் ஏதாவது ஒரு பார்ட் லூஸ் ஆனால் கூட அது வைப்ரேஷன் எங்கேருந்து ஆரம்பிக்குன்னு தெரியல, ஆனால் வைப்ரேஷன் ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து உங்களுக்கு வண்டியில் வைப்ரேஷன் கண்டினியூவாக இருக்கும். அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வண்டி ஓட்ட ஓட்ட உங்களுக்கே பழகிடும், அது ஒன்றும் ப்ராப்ளமே தெரியாது. அப்படி நீங்கள் எனக்கு வைப்ரேஷன் அதிகமாக இருக்குது என்ன பண்ணுறேன், நீங்கள் கம்பெனியில் போய்ட்டு ஷோரூமில் போய்ட்டு டேப் அடிச்சுக்கணும். அந்த டேப் அடிக்க நீங்கள் வேஸ்ட் தான் சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் ஒரு 110 120 போகிறீங்கன்னா அந்த குரூஸ் பில்லே போய்ட்டீங்கன்னா டேப் கொஞ்சமாக அந்த வைப்ரேஷன் லூஸ் ஆகி டேப்பும் கீழே வந்துடும். இதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டி கீழே போடாமல் வச்சுருந்தா தான் வைப்ரேஷன் உங்கள் வண்டியில் இருக்காது. பூசு மாதிரி வச்சுருந்தா பூசு மாதிரியே இந்த வண்டியை வச்சுக்கணும். அதான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியில் எக்ஸாஸ்ட் ஊற்று. இப்போ RS 200 எடுத்துக்கிறாங்க. இதில் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் நோட் தான் சொல்லுவோம். இப்போ நீங்கள் வண்டி வாங்கினீங்கன்னா ஆஃப்டர் மார்க் எக்ஸாஸ்ட் மாட்டுவீங்க. சில பேர்லாம் R15 வாங்கிட்டீங்கன்னா ஆஃப்டர் மார்க் எக்ஸாஸ்ட் ஒரு 4000 இல்லை 5000 10000 கூட மாட்டுவாங்க. அந்த சவுண்டு நீங்கள் இந்த வண்டியில் நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி வண்டி இருக்கோ அந்த ஸ்டாக் எக்ஸாஸ்ட்லேயும் அந்த சவுண்ட் இருக்குது. நான் வேணால் கடைசியாக ஆட் பண்ணுறேன், ஏன்னா இங்கே எல்லாம் ரொம்ப சைலண்டாக இருக்கும், ரொம்ப சத்தம் வரும், நிறைய பேர் ஏஞ்சிப்பாங்க பக்கத்து வீட்டில். ஆனால் தான் இப்போ இந்த சவுண்டு வந்து எப்படின்னா உங்களுக்கு 4000 5000 ஆர்பிஎம் மேலே போகும்போது தான் உங்களுக்கு அந்த பவரே தெரியும். பவர் வண்டியோட பவரும் சரி, அந்த எக்ஸாஸ்டோட பவரும் சரி. அது கீழே பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 150 சிசி இல்லை 125 சிசி வண்டி ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு 6000 5000 மேலே போகும்போதே உங்களுக்கு அந்த பவர் தெரியும். கொஞ்சமாக ரை பொறுமையாக ரைஸ் பண்ணால் தெரியும், இல்லை வேகமாக ரைஸ் பண்ணால் சர்னு இருக்கும். அந்த வயசு பார்த்திங்கன்னா எக்ஸாஸ்ட் நோட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வேறு லெவல் தான் சொல்லணும். அடுத்த மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ். எனக்கு வந்து வண்டியில் வந்து இண்டிகேட்டர்ஸ் லைட்டு எல்இடி லைட்டு எல்லாமே வேறு லெவல் சூப்பர் தான் சொல்லுவேன். ஆனால் பின்னாடி பில்லியன் யாராவது ஏறுறாங்கன்னா உங்களுக்கு தெரியாது இந்த இடத்துல இண்டிகேட்டருக்குன்னு பார்க்க மாட்டாங்க. சும்மா அப்படியே அலட்சியமாக கால தூக்கி போடும்போது இந்த இண்டிகேட்டர் ஈஸியாக உடஞ்சிடும். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு கடைக்கு போகும்போது ஒரு இடத்துல நிறுத்துட்டீங்கன்னா யாராவது இப்போ வண்டி எடுக்கும்போது இப்படி புஷ் பண்ணுவாங்க. அவங்க வண்டி இழுக்கிறதுக்கு புஷ் பண்ணும்போது அவங்க காலையில் கை அவங்க வண்டி ஏதாவது உங்களுக்கு இடிச்சுதுன்னா ஈஸியாக இந்த பேக் இண்டிகேட்டர் உடஞ்சிடும். ஃப்ரண்ட்டு உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை, ஃப்ரண்ட்டில் யாரும் தட்ட மாட்டாங்க மேக்ஸிமம். ரைட் சைடு தான் ஏறும்போது ஈஸியாக அதை உடச்சிடுவாங்க. காலை தூக்கி போடும்போது இது ஈஸியாக உடனே இந்த இண்டிகேட்டர் அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதுவும் நீங்கள் இந்த இண்டிகேட்டர் மாத்திர மாதிரி பார்த்தீங்கன்னா 600 வருது.
இந்த குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ப்ரைஸில் இது கொஞ்சம் அதிகம், ஆனால் குவாலிட்டி வைஸ் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ஒரே ப்ராப்ளம் இந்த ஈஸியாக உடஞ்சதுலாம் எல்லாம் அடிக்கடி அடுத்தாட்டி மாற்ற முடியாது. இதுதான் நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்ப்பாங்க. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டயர்ஸ். இந்த வண்டியில் டயர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஸ் கொடுத்துறாங்க, பேக்கும் ஃப்ரண்டும் எம்ஆர்எஸ் தான் கொடுத்துறாங்க. நீங்கள் ஒரு சிட்டிக்குள்ளே இந்த ரெண்டு டயரையும் வச்சு ஓட்டுறீங்கன்னா 8,000-10,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டலாம். மேக்ஸிமம் 12,000 அது வரைக்கும் ஓட்டலாம். அதுக்கப்புறம் ஈஸியாக தேஞ்சிடும். இது இந்த கத்த 9,000 ஓட்டுருக்கு. பேக் டயர் லைட்டாக தேஞ்சிருச்சு, ஃப்ரண்ட் ஆனால் இது வரைக்கும் தேயில. இப்போ நீ ஒரு லாங் டிரைவ் போகிறீங்கன்னா, இப்போ ஆஃப் ரோடிங் லாங் டிரைவு, இப்போ லேக்கு லதாக் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறீங்கன்னா நீங்கள் டயரை மாற்றிருங்க. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச டயர் போகிறீங்க. எம்ஆர் டயர் பேக் சுத்தமாக கிரிப் இருக்காது, சிட்டிக்குள்ளே வேணால் ஓகே. ஸோ நம்ம ரோடுக்கு ஓகே, ஒரு ஆஃப் ரோடிங் போகிற மாதிரி இருந்தால் இந்த டயர் வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன், அந்தளவுக்கு கிரிப்பு தராதுன்னு தான் சொல்லுவேன். இந்த டயர் ஓகே, ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுற மாதிரி தான் ஓகே. நான் இந்த வயசு நான் பேடுன்னு சொல்ல மாட்டேன், குட்டுன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் பார்த்தீங்கன்னா செயின்ஸ் தான். செயினை பற்றி பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் செயினை மெயின்டைன் பண்ணாமல் விட்டிங்கன்னா ரொம்ப நாய்ஸ் வராது நமக்கு. எப்படின்னா செயின் லூப் பண்ண, செயின் டைட் பண்ணேன்னா, நான் நிறைய வண்டியில் பார்த்துருக்கேன் ஆர்எஸ்ல ரோட்டில் போகும்போனா அந்த செயின் அடைய கட 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 கடை அவங்க பிள்ளைன வச்சுட்டு வரும், கட கடைக்கிறது ரொம்ப நாய்ஸ் வரும். தனியாக தெரியும் அந்த எக்ஸாஸ்ட் ரோட்டை விட அந்த அந்த செயினோட நாய்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஆர்எஸ் வாங்கினீங்கன்னா ஆர்எஸ் ரெண்டு ஆர்எஸ் என்எஸ் ரெண்டுமே சொல்கிறேன். நீங்கள் வந்து தினைக்கும் 30-40 கிலோமீட்டர் ஓட்டம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 3 வீக்ஸ் கொடுத்தாலும் செயின் டைட் பண்ணிட்டு 500 கிலோமீட்டர் ஆஃப்டர் செயின் லூப் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இல்லைனா நான் ஒரு நாளைக்கு 20 தான் ஓட்டுவோன்னா, நீங்கள் ஒரு மந்த்துக்கு ஒரு தாட்டி செயின் டைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 500 கிலோமீட்டர் செயின் லூப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதுதான் செயின் மெயின்டைன் பண்ணுறது ஆர்எஸ் கன்னஸ்க்கும். வேறு எதுவும் பெருசாக நீங்கள் பண்ண தேவை. நாய்ஸ் வருது நாய்ஸ் வந்து சொல்லிட்டீங்கன்னா, நீங்கள் மெயின்டைன் பண்ணாமல் ஓட்டோம் நாய்ஸ் வரும். அதே மாதிரி இதில் ஈஸியாக மண் இது பண்ணணும், செயினில் ஏறிட்டதோ அதெல்லாம் கொஞ்சம் லைஸாக நாய்ஸ் வரும், அது ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்றந்தாலும் கிலோமீட்டர் மண் ஏற தான் செய்யும், அது அதோட ஸ்பெஷல். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, சர்வீஸ் காஸ்ட். சர்வீஸ் காஸ்ட் வச்சுனா இப்போயே சொல்லிருவோம், முன்னாடி இந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லிருப்பேன். அதான் எனக்கு 3 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் இப்போ 800 வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 2,000 வந்துச்சு, இப்போ லாஸ்ட் சர்வீஸ் வந்து 1,200 வந்துச்சு. இப்போ சர்வீஸ் விட ஒரு டைம் கரெக்டாக இன்னும் ஒரு 10 டேஸ் இல்லை ஒரு 5 டேஸ்க்குள்ளே விட்டுரும் அந்த வண்டியை. இதுதான் மேக்ஸிமம் உங்களுக்கு அவ்வளோ காஸ்ட் வராது. எதாவது பார்ட் உடஞ்சால் கூட சீப்பஸ்ட்டாக இருக்கும். மற்ற யமஹா இந்த மாதிரி ஆர்சி இது கேடிஎம் சைட்ஸ்லாம் போகும்போது அதை விட கொஞ்சம் உங்களுக்கு கம்மியாக இருக்குமே தவிர அதிகமாகுது. ஏன்னா அவங்க இன்ஜினில் அதிக பவரு பவர் இந்த பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்துட்டு இன்சைடு கொஞ்சம் கம்மி பண்ணுறாங்க பிளாஸ்டிக், அதனால தான் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தருது. இந்த 1.5 லேக்ஸுக்கு நான் வாங்கும்போது இன்ஜினில் பவர், மற்றபடி லாங் டிரைவர்ஸுக்கு மற்றெல்லாம் ஏதாவது ஒன்று அதிகமாக கொடுத்தா கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி தானே ஆகணும், ஏதாவது ஒரு விஷயத்தில் கம்மி பண்ணணும். அதான் பஜாஜ் பண்ணுறோம். இந்த டைம் BS6 என்னென்ன அப்டேட் கொடுத்துறாங்கன்னா, இன்னொன்று அதுவும் பார்க்கல போயிட்டு BS6 RS உன்னோட சும்மா வண்டியை மட்டும் தான் பார்த்தா, சீட் மட்டும் பார்த்துட்டு சும்மா வந்துடுறேன். எனக்கு அப்படி ஏதாவது வண்டி கிடச்சின்னா உங்களுக்கு சீக்கிரம் அதை ரிவ்யூ போடுறேன். இப்போ அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது முக்கியமான பாயிண்ட்டு, எல்லோரும் கேட்க வேண்டிய யோசிக்க வேண்டிய பாயிண்ட்டு. வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 165 kg. ஏன்னா இப்போ வந்து ஒரு நார்மல் பர்சன் வந்து 50 kg இல்லை 55 kg, நான் 50 kg தான் கரெக்டாக உண்மையை சொல்லிடுறேன். 50 kg உள்ளவங்க இந்த வண்டியை எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வண்டியை தூக்கி நிறுத்தும் போது உங்களுக்கு, ஏன்னா இந்த நீங்கள் வந்து உடனே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே 200 cc சும்மா ஒரு 100 cc இல்லை 150 cc ஓட்டிட்டு தான் இதுக்கு வருவீங்க. அப்போ அதுலேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் பெரிய பெரிய வெயிட்டாக தெரியும். அப்படியே நீங்கள் ஓட்ட உங்களுக்கு பழக பழக இந்த வண்டியோட வெயிட் உங்கள் பாடிக்கு உங்கள் காலுக்கு எல்லாத்துக்கும் அப்படியே செட் ஆகிடும். உங்களுக்கு நீங்கள் ஒரு தடி தூக்கும் போது வண்டி சாக்கும் போது நிமித்த மூலம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகும், கொஞ்சம் லேட்டாக செட் ஆகிறதுக்கு அவ்வளோதான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஒரு 60-70 kg உள்ளவங்க, இல்லை 6 ஃபீட்டு இல்லை 5.8 ஃபீட் உள்ளவங்க எடுத்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்டார்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏதோ 5.5-5.6 இருக்கும்போது 50 kg உள்ளவங்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது மெயினான ரீசன் என் எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். அடுத்த மாதிரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 வருஷத்தில் இந்த வண்டியில் நான் என்னென்ன மாற்றிருக்கேன், என்னென்ன பார்ட் நான் மாற்றிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, 3 வருஷம் நான் அதான் சொல்லியிருப்பேன், சேர்த்து சொல்கிறேன். பிரேக் புஷ், கீழே உள்ள பிரேக் புஷ்ஷு, அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 55 வால்ஸ் இது எல்இடி லைட்டு, அப்புறம் இந்த ஒரு இண்டிகேட்டர், இந்த 3 விஷயம் தான் அதில் மாற்றினேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா மிரர் ஒரு 30 1 சும்மா ஆஃப்டர் மார்க்கெட்டு மிரர் மாற்றுங்க அவ்வளோதான். சும்மா என்ன லாங் டிரைவ்ஸ் இப்போதைக்கு எதுவும் போகிற மாதிரி இல்லை, ஆனால் சும்மா இப்போதைக்கு சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு இருக்கட்டும், ஏதோ கொஞ்சமாக கிளியராக தட்டும் அப்படி நீங்கள் அந்த மிரர் மாற்றுற மாதிரி இருந்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இப்போ வரங்க டிராஃபிக்கில் ஓட்டுற மாதிரி தான் ஆப்போசிட்டில் வரவங்க அந்த மிரர் ஈஸியாக இடிச்சிருவாங்க. அது லாங் ஓட்டுற மாதிரி தான் உங்களுக்கு அந்த மிரர் தான் பெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, நல்லா விசிபிலிட்டி இருக்கும். இந்த தான் சும்மா ரொம்ப ரொம்ப வேஸ்ட். ஏன்னா சும்மா ரொம்ப சின்னதாக தெரியும், ரொம்ப பெரிய ரோட்லேருந்து பின்னாடி வரவங்களாம் அவ்வளோ கிளியராக தெரியாது, அவ்வளோதான். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் படி இதுதான் ஆர்எஸ்டோட பற்றி சொல்லணும்னா அவ்வளோதான் இந்த வீடியோ. ஆர்எஸ்ல என்ன எனக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸோ இந்த வண்டியை பற்றி உங்களுக்கு சொல்கிறோமோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ புதுசாக பைக் இருக்கிறவங்க ஆர்எஸ் பற்றி எடுக்கிறவங்க தான் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
மற்றபடி இந்த பைக்ஸை பற்றி பெருசாக எதுவும் சொல்கிறதில்ல. எல்லு டைல் ஆம்ப் இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அதெல்லாம் சும்மா அவங்கள்ட்ட போயிட்டு பஜாஜ் ஷோரூம் கேட்டாலே சொல்லுவாங்க. இதில் உள்ள ட்ராபேக்ஸ் நான் சொன்னேன் அவ்வளோதான், இந்த வண்டி வாங்கினா இதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த வண்டி வாங்கினா என்னென்ன அவங்க இருக்கணும் ஃபஸ்ட்டு எல்லாம் அட்வான்டேஜ் அவங்க சொல்லுவாங்க, டிஸ்அட்வான்டேஜ் நான் சொன்னேன் கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் நம்ம. பை பை பை.